ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான வெங்காயம் தக்காளி போட்டு கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கிரேவி மாதிரி கூட இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அங்கேயும் போயிட்டு ஒரு தடவை திங்ஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு கறி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அது கலர் மாறாமல் இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கறிக்கு வந்து வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, இது வந்து புளிப்புக்கு, அது வந்து ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுட்டு அதில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அடியில் ஒட்டாமல் நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். ஒரு 7-8 ஸ்பூன் கிட்ட நீங்கள் தாராளமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியை போட்டுட்டு எண்ணெயில் நல்லா அதை பிரட்டிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து 1 கிளாஸ் பதத்துக்கு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. குறைஞ்சது 3-4 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 4 தக்காளியே சேர்த்துடலாம். பெரிய தக்காளி 4 தக்காளி புளிப்புக்காக நான் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளிப்பை தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து 1-5 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து மேஷாக குக் ஆகணும். அதாவது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுத்து அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவையும் அதை சேர்த்துடலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். முன்னாடி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டதுனால இப்போ மொத்த கறிக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கறியை வந்து கலந்து விட்டுடலாம். 1/4 பதம் வேகணும். கத்திரிக்காய் 1/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன்.
இதுவும் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து கிரேவி பதத்துக்கு நல்லா வேகணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து ஸ்லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் கண்டிப்பாக பிடிச்சிடும். அதனால் சிம்மில் இல்லைனா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்து கிட்ட இருந்து கலரி விட்டுருங்க. இது வேகிறதுக்காக நம்ம மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடும்போது நமக்கு கறி வந்து சீக்கிரம் வேகும். வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க, இப்போ நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி மேஷ் ஆகிட்டு கிரேவி மாதிரி வெந்துருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி சேர்க்கணும். முக்கியமான டிப் என்னென்னா, சாம்பார் பொடியை இப்போ தான் நம்ம சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் பொடி வந்து காரம் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களோட பொடி வந்து எவ்வளோ காரம் எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கறி பண்ணுறீங்களோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொடியை இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா முன்னாடியே நம்ம வெங்காயம் தக்காளி போடும்போதோ இல்லைன்னா கத்திரிக்காய் காயை போட்ட உடனே நீங்கள் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வேக வேக அடியில் வந்து நமக்கு அந்த சாம்பார் பொடி எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். அது ஒரு மாதிரி கறி வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் சேர்த்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சாம்பார் பொடியை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் வந்து அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. அந்த பச்சை வாசனை லைட்டாக போகட்டும். ஏன் எல்லாத்துலேயும் நம்ம சாம்பார் பொடி சேர்க்குறோம்னா, அதில் இருக்க ஒரு வாசனையும் அந்த காரமும் நமக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக கொடுக்கும். அதுக்காக தான் சாம்பார் பொடி சேர்க்குறோம். இப்போ இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கறி நீங்கள் சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் விட்டுண்டோ இல்லை நெய் பொடிக்கும்னா நீங்கள் நெய் விட்டுண்டோ இந்த கறியை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட வந்து இது ஒரு கிரேவி மாதிரி தான், கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அப்புறம் மற்றபடி சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மோர் சாதத்துக்கும் இது வந்து சூப்பராகவே இருக்கும். எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்போவாக மேட்ச் ஆகிடும். ஏன்னா இதில் புளிப்புக்கு தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, சாம்பார் பொடி போட்டதுனால நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மேட்சிங் ஆகிடும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கத்திரிக்காயோட மெடிசினல் வேல்யூஸை நான் லாஸ்ட் வீடியோவில் கத்திரிக்காய் கூட்டில் சொல்லியிருந்தேன். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு மேலே ஐகாட்னே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.